இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டுன்னு சொல்லி சட்டத்தில் ஒரு ஆக்ட் இருக்குது. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு கடையில் போகிறீங்க, ஒரு மிக்சி வாங்குறீங்க, அந்த மிக்சி வந்து ஒரு எடுத்துகிட்டு வாரீங்க, நல்லா அங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் எடுத்துகிட்டு வாரீங்க. வீட்டுக்கு வந்து ஓட்டுறீங்க, ஒரு வாரம் நல்லா ஓடுது, ரெண்டாவது வாரத்தில் தகராறு பண்ணது சரியாக ஓட மாட்டாங்க. நீங்கள் உடனே கடையில் கொண்டு கொடுக்குறீங்க, அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இது கேரண்டி பீரியட்லாம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொடுத்துட்டு போனால் புதுசு வேறு புது இதுக்கு பதிலாக புது மிக்சியை எடுத்துகிட்டு போயிடுங்க, இதை நீங்கள் எங்கிட்ட தந்துருங்கன்னு சொல்லிட்டு புது மிக்சியை தந்துட்டு அதை வாங்கிக்கிறான். இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் இன்னொரு வகையான சேல் இருக்குது, இது ரெகுலர் சேல். இன்னொரு சேல் வந்து ஆக்ஷன் சேல், இன்னொரு சேல் ஏலை விற்பனை. இப்போ நீங்கள் ஒரு ஏலை கடையில் போய் ஒரு காரை ஏலம் எடுக்கிறீங்க, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, நல்லா ஓடுது, நல்லா கண்டிஷனாக இருக்குது, ஏலம் எடுத்துகிட்டு நீங்கள் வாங்கிடுறீங்க, வாங்கிட்டு இப்போ பணத்தெல்லாம் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நல்லா ஓடுது, ரெண்டாவது வாரத்தில் ஓடும். உடனே எப்படி நீங்கள் அந்த ஏலை கடையில் கொண்டு ஐயா எனக்கு வேறு எதை மாற்றி கொடுன்னு சொன்னால் கொடுக்கும். ஏன்னா ஏலை விற்பனைக்கு ஒரு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் அதை நல்லா சரி பார்த்து அதனோட உண்மைத்தன்மையை பார்த்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க, அதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம்ங்கிற மாதிரி ஏலை விற்பனைங்கிறதே வந்து வித் ஆல் அதனுடைய குறை நிறைகளை தெரிஞ்சே நீங்கள் வாங்கியிருக்கீங்கிற மாதிரி தான் இருக்கும். வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் எந்த டிஃபெக்ட்டையும் ரெக்டிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு கிடையாதுங்கிற மாதிரி தான் அந்த ஏலை விற்பனை. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொன்னால், நம்ம மனதை வந்து அதனுடைய குறை நிறைகளை வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸ் அதோட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம ஞானத்தை அக்செப்ட். இந்த குறை இருந்தால் ஞானம் இல்லை, இந்த குறை இருந்தால் ஞானம் இல்லை, இந்த இந்த குவாலிட்டிலாம் இருந்தால் தான் ஞானம்ன்ட்டு அப்படி ஒன்றுமே கிடையாது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு ஏலை கடையில் ஏலம் எடுக்கிற மாதிரி அதனுடைய குறை நிறைகளோடு நீங்கள் அப்படியே ஏலம் எடுத்து பயப்படக்கூடிய இயல்பு இருக்கலாம், வருத்தப்படக்கூடிய இயல்பு இருக்கலாம், கோபப்படக்கூடிய இயல்பு இருக்கலாம், அந்த குறை நிறைகளும் அப்படியே ஏலம் எடுத்து அதை நீங்கள் ஞானம்ட்டு ஏற்றுக்கிறீங்க. உங்களை நீங்கள் மனப்பூர்வமாக டோட்டலாக ஏற்றுக்கிட்டதுக்கு பேர் தான் ஞானம். நான் இப்படி நல்லா இருந்தால் தான் நான் ஞானின்ட்டு அந்த இதே கிடையாது. ஆனால் காலங்காலமாக அப்படி ஒரு பாடம் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஞானமே வந்து அப்டேட் ஆகிட்டுன்னு நினச்சிக்கிறேன், அது ஞானமே கிடையாது. அந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஞானம் ஞானமே இல்லை. அது நம்மளை வந்து நமக்கு நாமளே போராடுறதுக்கு வழி பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா நிறைய காரணம் என்னன்னு சொன்னால், யோகாவையத்தையும் ஞானத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டான். யோகா வேற, ஞானம் வேற. இங்கே நீ எப்படினாலும் ஓகே, அங்கே வந்து நீ இப்படி இந்த அனுபவங்கள் வந்தால் தான் ஓகே, இந்த அனுபவம் வரலன்னா சரியாக செய்யலை, நீ சரியாக பயிற்சி பண்ணு, முயற்சி பண்ணு. இங்கே வந்து என்ன, நீங்கள் புறப்படும் பிறக்கும் போதே கரெக்டு, அங்கே வந்து பழசுன்னுட்டு ஒன்றுமே கிடையாது. ஐயா கூட சரவணன் ஐயா கூட இந்த நெருப்பை பற்றி ஒன்று சொன்னாங்க. நெருப்பில் வந்து அதான் குஞ்சொன்று மூப்பொன்று உண்டு உண்டோன்னுட்டு ஒன்று ஒரு கேள்வி கேட்பாருல, நெருப்பில் பழைய நெருப்புன்னுட்டு ஏதாவது இருக்கா? அது எவர் நியூ. அதே மாதிரி நம்ம மைண்ட் வந்து மனசுங்கிறது எவர் நியூ, பெர்மனண்டாக அங்கே ஒன்றுமே கிடையாது. அந்த நேரத்தில் வருது, அடுத்த நேரத்தில் போயிடுது. அந்தனால என்னென்னு சொன்னால், அந்த மனசை வந்து நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடணும். மனசை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டதுன்னு நம்ம நினைக்கிறோம், மனசில் ஒரு பகுதி எனதோ செட்டப் பண்ணுது, இன்னொரு பகுதி அதை ஏற்றுக்கிடணுன்ற மாதிரி மனசே மேலே ரெண்டு துண்டு மூணு துண்டாக வச்சுருக்கோம். மனசில் ஒன்று தான், நானே ஒன்று ஒரு பகுதி, என்னுடைய மனசுன்னுட்டு ஒரு பகுதி, நான்கிறது ஒரு பகுதி, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய அனுபவங்கள், அப்படிலாம் ஒன்றும் கம்பார்ட்மெண்ட்டே கிடையாது. மனசுங்கிறது ஒன்று தான், நான் என்ன ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி அப்படி ரெண்டே கிடையாது. நான்கிற உணர்வும் மனசு தான், மனசுங்கிறதும் மனசு தான், எல்லாமே மனசு தான், ஒரே ஒரு ஏக்கம் தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் இப்போ எல்லாரையும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், இந்த ஃபோட்டோ ஒன்று தான். நிறைய நபர்கள் இருக்கிறனால நிறைய இது பல நிறைய ஃபோட்டோன்னா சொல்ல முடியும், ஒரே ஃபோட்டோ தான். அதே மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி சொன்னாலும் அங்கே ஒன்று தாங்கிற மாதிரி இருக்கனால எதுவுமே ஒன்றும் பண்ண தேவை. மனசுங்கிறது ஒன்று தான், ஒரே ஒரு அம்சம் தான். அதில் அந்த மனசை பொறுத்த அளவில் அது இயற்கையாக இருக்கணும், அதில் செயற்கைங்கிறதே தப்பு. இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீட்டு ஏதோ ஒன்று இதில் முத்திரை குத்திட்டோம்னா பிரச்சனை. இப்போ யோகாவில் தான் என்ன சொன்னால், ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ அடையணும், நல்ல அனுபவங்கள் அடைஞ்சால் குட், மோசமாக நினைஞ்சானா எனக்கு சரியாக நீங்கள் பண்ணலை, நல்லா பண்ணுங்க. இங்கே அப்படியே கிடையாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஓகே, வருத்தமாக இருந்தாலும் ஓகே, அமைதியாக இருந்தாலும் ஓகே, டென்ஷனாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் மனசு தானே, எப்படி இருந்தாலும் நீங்கள் நீங்கள் தான். அதனால் உங்களை நீங்கள் வந்து மனப்பூர்வமாக உங்களை டோட்டலாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், வித் ஆல் யுவர் டிஃபெக்ட்ஸ் நீங்கள் உங்களை ஏற்றுக்கிடுங்க, குற்றம் குறைகளோட முழு மனசோட உங்களை ஏற்றுக்கிடுங்க, இவ்வளோதான். ஞானின்னா நான் தான்ங்கிற மாதிரி நீங்கள் ஏற்றுக்கிடுங்க. நான் எப்படி இருக்கணும் அதான் ஞானியினுடைய லட்சணம். நான் எப்படிலாம் வெளிப்படுறோம், எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறோம், இதெல்லாம் ஞானியினுடைய பிஹேவியர். அவ்வளோ, ஏன்னா இங்கே பெர்மனண்டாக ஒன்றுமே கிடையாது, ஒரு அக்னி மாதம் அது, ஒரு நெருப்பு மாதம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி புத்தம் புதுசாகவே இருக்குது. நீங்கள் நான் இப்படி தான் என்ன சொல்லி சொன்னால் எப்பவும் அப்படியே இருக்க போகிறது இல்லை, வினாடிக்கு வினாடி புதுசு. அதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு அக்னியோட நம்ம இணைச்சி சொல்கிறோம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த
ஐந்து வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.